அனைவருக்கு வணக்கங்க நான் வாட்டடி வர் விஜய் பேசுகிறேன் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக தான் இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் நீரோட்டம் பார்க்குறதுல தேங்காய் யூஸ் பண்ணுறோம் அதில் வந்து நம்ம கைகளில் தேங்காய் வச்சு பார்க்குற ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடில் ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெயிங் ஸ்கேல் இருக்குது இல்லைங்களா அது மேலே வந்து தேங்காய் வச்சோம்னா அந்த பர்டிகுலர் இடத்துல போகும்போது வெயிட் வந்து கூடுது அதை வச்சு நீரோட்டம் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாம் ஒரு டிவைனராக இருக்கும்போது வந்து ஸோ இந்த மாதிரியான எல்லாம் பண்ணி பார்த்து தான் ஆகணும் ஸோ அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட நம்ம சொல்லணும் இல்லையா சப்போஸ் வந்து உண்மையாக இருந்தால் மக்கள் ஏற்றுக்குவாங்க இல்லைனாலும் மக்கள் அவங்களோட கருத்தை வந்து இதில் வந்து தெரிவிக்கலாம் அதில் ஒரு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை இதில் வந்து தேங்காய் வந்து வேலை செய்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யுது அது வந்து மக்களிடையே நிறைய கருத்துகள் வந்து மாறுபட்ட கருத்து இருக்குது தேங்காய் வேலை செய்யலை சும்மா இருக்குது அப்படின்னு தேங்காயில் பார்த்து தண்ணி வராத இடமும் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை தேங்காயில் பார்த்து ஆல்மோஸ்ட் தண்ணி வந்த இடமும் ஏமும் இருக்குது ஸோ வந்து இப்போ தேங்காய் வேலை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக தண்ணிக்கு அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்கிறேன் அதே விஷயந்தான் தண்ணிக்காக வந்து இல்லை பூமியில் உள்ள மாறுபாடுகளுக்கு வந்து தேங்காய் வந்து வேலை செய்யுது ஸோ இதை நாம் புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட அனுபவத்தை வச்சு தான் ஒரு மையப்புளியை செட் பண்ணி நம்ம வந்து தேங்காய் வந்து தேங்காயில் பார்த்து நாம் வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து அமைக்கிறோம் ஸோ ஒரு சிலவங்க சொல்லுவாங்க உள்ளங்கையில் வச்சால் தேங்காய் வந்து எந்திரிக்குமா அப்படின்னு நீங்கள் உள்ளங்கையில் வச்சாலும் எந்திரிக்கும் விரலில் வச்சிங்கனாலும் எழு எழுந்திரிக்கும் அதே கையை திருப்பி வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து தேங்காய் வந்து எந்திரிக்கும் ஸோ வந்து தேங்காய் வந்து நீரோட்டம் பார்க்குறதுல வேலை செய்கிறது வந்து உண்மையாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிவைனராக வந்து தான் சொல்லுவேன் ஸோ இந்த அடுத்தது இது வந்து தேங்காயில் வந்து நான் இது யூடியூப்பில் தான் பார்த்தேன் ஒரு வீடியோவில் ஒரு டிவைனர் வந்து இதுமாரி தேங்காய் வந்து வெயிங் ஸ்கேல் மேலே வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல நடந்து போகிறாரு அவருக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகுது ஸோ எனக்குமே ஒரு ஆர்வம் தான் மக்கள் எல்லாருக்குமே ஆர்வம் தானே சப்போஸ் இதுமாரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளே ஈஸியாக எல்லாருமே வந்து தண்ணி இருக்கிற இடத்துல கண்டுபிடிச்சிடலாம் நம்ம அந்த இடத்துல போர் போட்டுடலாம் ஸோ இதுக்காகவே நான் வந்து அமேசானில் இது ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இந்த வேயிங் மிஷினை சரி நம்மளும் செக் பண்ணி பார்க்கலாம் இது உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நான் வந்து ஜீரோ பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு தேங்காய் வச்சேன் அது வந்து ஒரு ஐநூற்றி எண்பது கிராம் அது வெயிட் வந்து காட்டுது ஐநூற்றி எழுவத்தஞ்சு டூ அந்த ஷேக்கிங்னால எழுபத்தஞ்சி டூ எண்பது அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் ஷேக் பண்ணாமல் வச்சிங்கன்னா ஐநூற்றி எண்பது அது காட்டுது ஸோ நானும் உங்களுக்கு வந்து இப்போ பர்டிகுலர் ஒரு இடத்துல மட்டும் காட்டுறேன் ஆனால் இது நான் ஒரு டூ த்ரீ டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து இதில் வந்து எந்த ரிசல்ட்டும் தெரியல நான் வந்து ஒரு போர்வெல் பக்கத்தில் தான் இருக்கேன் ஸோ போர்வெல்ல வச்சு செக் பண்ணுவேன் கண்டிப்பாக வந்து இந்த போர்வெல் வந்து நல்ல தண்ணி ஒரு மூணு இன்ச்சுக்கு மேலே கிடச்சிது ஸோ இப்போ வந்து இதில் தண்ணி மேலேயே கிடக்குது மழை பெஞ்சதுனால ஓ ஸோ அப்போ வந்து இங்கே வந்து அது அதிகப்படியான தண்ணி இங்கே இருக்குல்ல நமக்கு வந்து அதோடய வெயிட் வந்து வேரியேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி எந்த ஒரு மூமெண்ட்டுமே கிடைக்கல சப்போஸ் அந்த வீடியோவில் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மேபி அந்த வீடியோவில் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் அவர் நடக்கும்போது ஒரு சில பர்டிகுலர் இடத்துல மட்டும் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி காட்டுறாரு ஸோ இது நானும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இது உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தோம் அதில் எந்த ஒரு உண்மையாக இருக்கிறதா எனக்கு தெரியல சப்போஸ் இந்த சேனலை பார்க்குற மக்கள் உங்களோட கருத்து இதை சொல்லுங்கள் மேபி அது இருந்தால் நல்லது தான் அப்படிங்கிற ஆர்வம் தான் எனக்கும் ஆனால் அந்த மாதிரி இல்லை ஸோ அதில் மேபி அவங்க ஏதாவது ஒரு ட்ரிக்கு கூட பண்ணியிருக்கலாம் ஏன்னா அதில் நான் கிளியராக நோட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவரோட முன்பகுதியை வந்து காட்டவே இல்லை ஸோ மேபி வந்து விரலில் கூட ஏதாவது அந்த வெயிட் அஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ அது நாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல முடியாது பட்டு வந்து இந்த வெயிட் வந்து தண்ணி இருக்கிற இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் இல்லை அது வந்து ஃபேக்கு தான் பட் ஆனால் தேங்காய் வந்து நமக்கு மனிதர்களுக்கு வந்து ரியாக்ட் ஆகிறது உண்மை தான் தேங்காய் வந்து கையில் வந்து வேலை செய்கிறதும் உண்மை தான் ஸோ இதில் வந்து தேங்காய் வச்சு நீரோட்டம் பார்க்குறதுல வந்து இன்னும் நிறைய மெத்தடு வச்சுருக்காங்க ஸோ அந்த மெத்தடையும் வந்து உங்களுக்கு நான் ஃபர்தராக அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் பட் பேசிக்காக வந்து தேங்காயில் நீரோட்டம் பார்க்குறது ஒரு நல்ல மெத்தடு தான் அதுலேயும் அனுபவம் வாய்ந்த மக்களை வச்சு நாம் பார்க்கும்போது வந்து நல்ல ரிசல்ட் வந்து எடுக்க முடியும் இதுலேயும் நிறைய மக்களுக்கு வந்து கேள்விகள் இருக்குது ஒரு ஒரு நல்ல டிவைனர் ஒரு நாலஞ்சு இடத்துல நல்ல தண்ணி எடுத்திருப்பார் ஆனால் நமக்கு வந்து அவர் வந்து ஃபெயிலியர் ஆகிருப்பார் ஸோ அதை வச்சு நாம் வந்து முடிவு பண்ண முடியாது அவர் வந்து தேங்காயில் பார்த்ததுனால வந்து ஃபெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு மேபி வந்து அந்த நாலஞ்சு இடத்துலையும் வந்து அவர் அதே மெத்தடில் தான் பார்த்துருக்கலாம் இல்லையா ஸோ வந்து அங்கேயும் வந்து நல்ல தண்ணி எடுத்துருக்கிறாரு ஸோ பூமியில் வந்து கிடைக்கிற அந்த வேரியேஷன் அந்த எங்கெங்கெல்லாம் மாறுபாடுகள் இருக்கோ அங்கே அதை வச்சு தான் வந்து நம்ம பாயிண்ட் அமைக்கிறோம் ஒரு சில இடத்துல கேப்பில் தண்ணி வரும் அதே கேப்பில் ஒரு சில இடத்துல தண்ணி வராமல் கேப்பும் இருந்திருக்கு ஸோ வந்து இந்த தேங்காய் வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து அந்த கேப்பை தானே ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அதில் வந்து தண்ணி இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு ஓல்டு வைடாக யாராலையுமே வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியல அதேமாரி கல் மாறும் அதெல்லாம் வந்து இந்த தேங்காயை வச்சு வந்து அவங்க அனுபவத்தில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அது வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வந்து அவங்க நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ தேங்காய் வந்து மனிதர்களுக்கு வேலை செய்கிறதுல வந்து ஃபேக்கு கிடையாது பட் இந்த மிஷினை வச்சு தேங்காயில் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிற இடம் தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் வந்து அது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபேக் தான் மேபி உண்மையாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறுபடியும் கூட இந்த மிஷின் என்கிட்ட தான் இருக்க போது மறுபடியும் வேறு டிவைனர் வச்சு கூட செக் பண்ணலாம் ஸோ இவ்வளோ தூரம் உங்களை கருத்துக்களை உங்கள் கூட பகிர்ந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் Okay